தொடர்ச்சியாகவே என்எல்பியோட பயன்களை இந்த சேனல்ல கற்றுக்கொண்டு வரீங்க. ஒருவர் வெளிப்படுத்தும் நடத்தைகள் பிஹேவியர் எல்லாம் தனக்கு ஏற்பட்ட முன் அனுபவங்கள்ல இருந்து ஏற்படும் என்பதை இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்த்து என்எல்பியை பழகி கொண்டிருப்பவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒருவரோட பிஹேவியர் பத்தி தெரிந்திருந்தால் தனக்கு சாதகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும் என்பதை ஒத்துக்கொள்றீங்கல்ல. இந்த சேனல்ல என்எல்பி சேல்ஸ் மற்றும் பிறரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது என்பதையும் தெரிந்து கொண்டு வரீங்க. இந்த வீடியோ இந்த மூணு விஷயத்தையும் கலந்த கலவை தான் இது. குறிப்பாக நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, பொருளை விற்கிற நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதாகவே இருக்கும். நானும் வழக்கம் போல நிறைய எளிய உதாரணங்களும் கொடுக்கறேன். இப்போ கண்டென்ட் சொல்றேன். பிசினஸ்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு தரப்பினர்கள் இருப்பாங்க, பொருளை விற்கிறவங்க, பொருளை வாங்குறவங்க. நாம எல்லாருமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்போம். பொருளை வாங்கும் நபர்கள் நான்கு விதத்துல இருப்பாங்க. இந்த பொருளை வாங்கலாமா என்ற முடிவுக்கு வருவாங்க. தன்னைத்தானே இந்த பொருளை வாங்கலாமான்னு கன்வின்ஸ் செய்து கொள்வாங்க. அது என்னன்னு இப்ப சொல்றேன். அதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட செல்லிங் டெக்னிக்கையும் நீங்க மாற்றலாம். முதல் டைப் ஆளுங்க ரொம்ப சிம்பிள், ஆட்டோமேட்டிக் கன்வின்சர்ஸ். ஒரு பொருளை பார்த்த உடனே டக்குன்னு வாங்கிடலாம்னு முடிவு எடுப்பவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இந்த பொருள் தரமா இருக்குமா இருக்காதா, ரொம்ப நாளைக்கு வருமா வராதா என்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கடைக்கு போனோமா பார்த்த உடனே சரி வாங்கிடலாம்னு முடிவு எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி நபர்கிட்ட ஒரு பெரிய மதிப்பு வாய்ந்த பொருளை வாங்க சொல்லி அனுப்புறது ரிஸ்கா இருக்கும். ஜென்ரலா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்பொழுது நம்ம கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்குன்னா ஏதாவது பொம்மை பிடிச்சிருந்தா பார்த்த உடனே வாங்கிடுவோம். அந்த வயசுல அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி வாங்கணும் என்ற பக்குவம் எல்லாம் இருக்காது. அதனாலயே பெரியவங்க நம்ம கிட்ட நம்பி காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேரு இந்த பழக்கத்தை அப்படியே பின்பற்றி கொண்டு வருவாங்க. அது தப்பு சரின்னு எல்லாம் இங்க நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. மார்க்கெட்டுக்கு வருகிற நல்ல ப்ராடக்ட குறைந்த விலைக்கு நல்ல டீல வாங்குற ஆட்களும் இவர்களாக தான் இருப்பாங்க. நிறைய யோசிப்பவர்கள் டீலை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த ஆட்டோமேட்டிக் கன்வின்சர்ஸ் டைப் ஆட்கள் ஏமாறுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளியூருக்கு போவாங்க, அங்க அர்ஜென்டா எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும்னு தோணும். டக்குன்னு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்த உடனே வாங்கின பொருள் ஒர்க் ஆகாம போயிடும், காசும் வீணாகிடும். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க பொருளை விற்கிறது சிரமமா இருக்காது. அஸ் எ சேல்ஸ்மேனா உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செய்தாலே போதும். அதை விட்டுட்டு அவர்களை ஏலி பண்றது மாதிரியோ இல்ல கோபம் ஏற்படுத்துற மாதிரியோ ஏதாவது டைலாக் விட்டா வேற கடைக்கு போய் டக்குன்னு பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. எமோஷனல் லெவல்ல அஸ் எ சேல்ஸ் பர்சனா இந்த ஆட்டோமேட்டிக் கன்வின்சர் நீங்க டேமேஜ் பண்ண வந்தாலே போதும். அடுத்த டைப் ஆட்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கன்வின்சர். ஒரு பொருளை பல தடவை திரும்ப திரும்ப பார்த்த பிறகுதான் வாங்குவாங்க. ப்ராடக்டை பல முறை பார்த்த பிறகுதான் நம்பிக்கை வரும். நிறைய லேடிஸ் சாரீ வாங்கும் பொழுது நீங்க இதை பார்த்துருக்கலாம், ஒரு புடவையை 100 தடவைக்கு மேல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே டிசைன் உள்ள புடவை மாதிரியே மற்றது எடுக்க சொல்லி பார்த்து முடிவுக்கு வருவாங்க. மொபைல் ஷோரூமுக்கு போய் ஒரு ஃபோன் மாடலை பார்ப்பாங்க, வாங்காம வெளியே வந்துட்டு இன்னொரு மொபைல் ஷோரூமுக்கு போய் அதே மாடலை மறுபடியும் பார்த்து சரி இந்த மாடலே வாங்கலாம்னு முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உங்க ப்ராடக்ட் விற்கணும்னா அஸ் எ சேல்ஸ் பர்சனா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதே புடவை கடையில சேல்ஸ்மேனா இருந்தால் அவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே பல புடவை டிசைன்ஸ் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கணும். உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்னா இந்த டைப் ஆட்களை உங்க கடைக்குள்ளேயே ரொம்ப நேரம் தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பல முறை உங்க ப்ராடக்டை நீங்க காட்டிக்கொண்டே இருக்கையில் உங்க ப்ராடக்டையும் அவங்க வாங்குவாங்க. மூணாவது டைப் ஆட்கள் பீரியட் ஆஃப் டைம் கன்வின்சர். இவங்களுக்கு பொருளை வாங்கணும்னு தான் விருப்பம் இருக்கும், ஆனா உடனே எல்லாம் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைம் 1 ஹவரா இருக்கலாம், 1 நாளா இருக்கலாம், இல்ல 1 வாரமா கூட இருக்கலாம். கொஞ்சம் டைம் விட்டுட்டு சிச்சுவேஷன் ஆற போட்டு தான் வாங்கலாம் என்றும் இறுதி முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் சேல்ஸ் பர்சனுக்கு கொஞ்சம் தலைவலியா தெரிவாங்க. என்னதான் நீங்க உங்க ப்ராடக்டை விற்பதற்கு கஷ்டப்பட்டு கத்தி கத்தி பேசியிருந்தாலும் அவங்க வாங்க நினைக்கிற டைம்ல தான் வாங்குவாங்க. நீங்களே நோட் பண்ணிருக்கலாம், ஒரு சில சேல்ஸ்மேன் 2 நாள் 3 நாள் விட்டுட்டு ஃபோன் செய்து ஃபாலோ பண்ணி கேட்ட உடனே வாங்குற ஆட்களையும் நீங்க பார்த்துருக்கலாம். இவ்வளவு நாள் கழித்து வாங்கினதுக்கு அப்புறமே வாங்கிருக்கலாமே என்று கேள்வி கேட்டால் அதற்கு அவர்களிடம் பதில் இருக்காது, ஏன்னா அவங்க டைப்பே அப்படிதான். லாஸ்ட் 4வது டைப் ஆட்கள் தான் கன்சிஸ்டன்ட் கன்வின்சர். இவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கணும். நீங்க நல்ல ப்ராடக்ட் தான் வாங்குறீங்க, உங்களுக்கு ஏத்த ப்ராடக்ட் தான் வாங்குறீங்கன்னு திரும்ப திரும்ப அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தான் பொருளை வாங்கின பிறகு கேன்சல் பண்றதா இருக்கும், இல்ல ரிட்டர்ன் போடுறதா இருக்கும். டிவி வாங்கலாம்னு ஷோரூமுக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு சரி வாங்கலாம்னு முடிவுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு டிவியை டெலிவர் பண்ண சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க எதிர்பார்த்த டைமுக்கு டிவியை கடைக்காரர் டெலிவர் பண்ணலைன்னா அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க, மணி ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதை தான் இங்கிலீஷில் பயஸ் எமோஷன் சொல்லுவாங்க. ஒரு பொருளை வாங்கின உடனே நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏற்படும். அது வருத்தம், கவலை, குற்றுணர்வு, இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது ஜென்ரலாக பெரிய மதிப்புள்ள பொருளை வாங்கின உடனே ஏற்படும். ஆஸ் எ சேல்ஸ்மேனாக இவர்களிடம் உங்கள் ப்ராடக்டை பற்றிய பெனிஃபிட்ஸை சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களிடம் உங்கள் ப்ராடக்டை வாங்க நபர்கள் எந்த டைப்பில் வருவாங்க என்பதை நீங்கள் அப்சர்வ் செய்து ரேப்போ கிரியேட் பண்ணி தெரிந்து கொண்ட பிறகு உங்கள் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஆகணும்.
கோச் சிஸ்டிஸ் கால் டு ஆக்ஷனில் உங்களிடம் ஒரு சினரியை கொடுத்து கேள்வி கேட்குறேன், எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு மொபைல் ஷோரூம் ஓனராக இருக்கீங்க. உங்கள் கடைக்கு வரும் கஸ்டமர்ஸோட நேம் அண்ட் நம்பரை வாங்கி உங்கள் டேட்டா பேஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதும் உங்களோட வழக்கம். ஒரு கஸ்டமர் வராரு, லேட்டஸ்ட்டாக வந்த ஐஃபோன் மாடலை விசாரிக்கிறாரு. பல மணி நேரம் உரையாடல் போய்கொண்டே இருக்குது. நீங்களும் நல்லா ஆக்டிவாக பல மாடல்ஸை எடுத்து காட்டுறீங்க. ஆஸ் எ சேல்ஸ் பர்சனாக அந்த மாடலோட ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. என்ன தான் நீங்கள் டாக்டர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் அந்த ஃபோனை வாங்காமல் போயிடுறாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த ஆட்கள் என்ன கன்வின்ஸ் டைப்பில் வருவாங்க, இவர்களிடம் எப்படி அந்த ஃபோன் மாடலை விற்பனை செய்வீங்க? உங்கள் பதிலை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஒருவர் பிஹேவியர் எப்படி இருக்கும்னு தெரிந்து கொண்ட பிறகு தன்னோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினா பொருளை விற்பதற்கு சுலபமாக இருக்கும்னு இந்த கன்வின்ஸ் டைப்ஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கும். என்எல்பி எப்படி சேல்ஸ்க்கு உபயோகப்படுத்தலாம் என்பதற்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டே வருகையில் நீங்கள் எந்த கன்வின்ஸ் டைப் சேர்ந்தவங்க என்ற ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். சேல்ஸ்னு தம்ப்நெயில பார்த்த உடனே இது நம்ம ஃபீல்டு இல்லைன்னு தோன்றியிருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நம்ம எல்லோருமே தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை செல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட தாட்ஸ் ஏதாவது செல் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.